என்ன சந்திரா? நெடுமாறையா வந்திருக்காரு? ஐயா வந்துட்டாரா? ஆ வந்து வந்து ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. அங்கே இருங்க, அங்கே இருங்க, அங்கே இருங்க ஐயா. நான் வந்துடுறேன், நான் வந்துடுறேன், நான் வந்துடுறேன் ஐயா. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். அதனால என்ன, காட்டு வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும் போல இருக்கேன். ஆமாங்க ஐயா, அது ஒரு தனி சுகம். நீங்க நாங்கெல்லாம் வணங்கிறதுக்குரிய பெரிய மனிதர். உங்களை வர வச்சுனேங்கிறது தான் கஷ்டமா இருக்கு. மற்றபடி உங்கள்லாம் நாங்கள் பார்க்குறது நான் செஞ்ச புண்ணியம். வாங்க ஐயா, நடிகர் போய் பார்ப்போம். வரும்போதே பார்த்துட்டேன், யோகா பண்ணிக்கிட்டு இருந்தார். நீங்கள் அவரை நல்லா நடத்துகிறதா சொன்னார், அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. வாங்க மேலே போய் உட்காந்து பேசுவோம். அந்த இடத்தெல்லாம் எப்போ நான் பார்க்க போகிறேன்? வாங்க ஐயா, வாங்க வாங்க. ஐயா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. எல்லாரை பற்றியும் பேப்பரில் படிப்பேன், பிபிசியில் நியூஸ் கேட்பேன். எல்லா அரசியல் தலைவர்களும் வேஷம் போட்டு மக்க பணத்தை பிடுக்கிற சினிமா நடிகர்களே பிச்சை வாங்குற அளவுக்குலாம் நடிக்கிறானோ? ஆறு சடங்க பிரச்சனை பேசுறது, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உலக தமிழர்களுக்காக நீங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் தான் குரல் கொடுக்குறீங்க. எல்லா கையும் சேர்ந்துட்டா ஓச பெருசா கேட்கும், மக்களுக்கும் விடுதலை வேலை இருக்கும். இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் உங்களுக்கும் ஆயிட்டே போதுங்கிறது தான். ஏதோ உங்க காலத்துக்குள்ளேயே வெளிச்சம் கிடைச்சாதான் உண்டு, இல்லாட்டி லக்கான் இல்லாத குதிரை மாதிரி எங்கேயாவது முட்டி மோதி விட வேண்டியதான். எல்லாரும் எவன் வந்து தூக்கி விட போறான், அப்படியே கிடக்க வேண்டியதான். காலம் பூரா தமிழ அப்படியே கிடக்க வேண்டியதான். ஆனா ஐயா, எனக்கு நம்பிக்கை இருக்குய்யா, தமிழனுக்கு நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குய்யா. பாப்பா பாப்பா. உங்க நம்பிக்கை வீண் போகாது. முன்ன எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ ஒத்துமை கூடியிருக்கு. தமிழர்களுக்குள்ள பெரிய ஒத்துமை வந்திருக்கு. கூடியிருந்தா சந்தோஷம்தான். வா சந்திரா. நான் அசைவம் எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஐயா எத்தனை நாள் இங்க இருக்காங்களோ அத்தனை நாள் எல்லாருக்கும் சைவம் தான். சரிண்ணா, எனக்காக மாத்திக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடுங்க. இல்லைங்கய்யா, நீங்கள் சைவம் தானே கேள்விப்பட்டேன். நீங்கள் இருக்கும்போது அந்த வாடை வேணாம். உங்கள் தோழர்களாவது அசைவம் சாப்பிட்டுமே. இல்லைங்கய்யா,
சைவன் தான், நீங்க போற வரைக்கும் அதை மாத்த முடியாது. ஐயா, நடிகர் ராஜேஷ்குமார் விஷயத்துல கர்நாடகாவில் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வீக்லன்னா அங்க பெரிய கலவரமே வெடிச்சு தமிழர்களோட உயிருக்கும் உடமைக்கும் பெரும் சேதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெடிக்கட்டும், கலவரம் வரைச்சோ. கலவரம் வரும், உயிர் சேதாவும் பொருள் சேதாவும் இப்படி சொல்லி சொல்லியே தமிழை செத்து வச்சிருக்கான். சேதம் ஆகட்டும், அங்க இருக்கிற கர்நாடகரா சிந்திக்கிறான், ஒத்துமையா சேர்ந்து அடிக்கிறான். இங்க இருக்கிற தமிழ உரத்துனால ஒத்துமையா இருக்கணா, ஒண்ணு கூடி சிந்திக்கிறானா? இங்க கர்நாடகார பசங்க இல்ல, எத்தனை கர்நாடகார பணக்காரனுவோ தமிழ்நாட்டுல பெரிய பெரிய கம்பெனி வச்சு காட்டுவோம், அங்கேருந்து வந்து எத்தனை நடிகை நடிகைங்க இங்க நடிச்சு கோடி கோடியா பணத்தை சம்பாதி சுற்றிட்டு போறானுவோ. தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் கர்நாடகாரனுங்க எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கானு எல்லா பட்டிலும் ஏட்ட இருக்கீங்கயா? இனிமே அந்த லக்காலிட்டி வேலை என்கிட்ட பழிக்காது. அங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க மேல அது ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஒரு உசுறு மேல கைய வச்சா இங்க மொத்த உசுரம் விடும். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மையா, அங்க இருக்கிற சனங்க சத்தியமா நல்ல சனம் தான். ஒன்னு ரெண்டு நாகரிகா இந்த மாதிரி பிரச்சனை காலி போட்டு கலவரம் பண்றானோ? ஒரு ஆளை இப்ப கூட்டு வந்தாச்சு, இன்னொருத்தருக்கான் நெட்டாளு செல்வராசன். அவனா என் கையில கிடைச்சான் இந்த பெரிய ஒரு மாதிரி நடத்த மாட்டான். இருக்கு இருக்கு, அவனுக்கு இருக்கு. உங்க ஆதங்கம் புரியுது, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவசரப்படாம நாம கொஞ்சம் யோசனை பண்ணித்தான் முடிவெடுக்கணும். யோசனை பண்ணி தான் முடிவு எடுக்கணும். உங்க பேச்சு எதுவாக இருந்தாலும் நான் கேட்பேன் ஐயா. உங்களை வர சொல்லும் போது நான் முடிவு பண்ணிட்டேன் ஐயா, உடைய நடிகர் அனுப்பணும்னு. ஆனா இப்ப இல்ல, எங்க தோழர்கிட்ட கலந்து பேசியிருக்கேன், சில கோரிக்கைகள் இருக்கு, அதெல்லாம் நிறைவேறணும் உங்க கூட பத்திரமா அனுப்பிவிடுறேன். இப்போதைக்கு நான் ஒரு உங்க கூட அனுப்பிடுவோங்கிற விஷயம் கவர்மெண்ட்டுக்கோ பத்திரிகையாளர் பயிலுக்கோ தெரிஞ்சுக்கூடாது. மத்த கோரிக்கைலாம் என்னன்னு சொல்றேன். முதல் கட்டமா இதுல நான் சில பேரை எழுதியிருக்கேன், இவங்கெல்லாம் நிவாரணம் வேணும். இவங்க எல்லாரும் அதிரடிப்பட கண்டார பசங்களால கற்பழிச்சோம் சுட்டு கொண்டோம் பாதிக்கப்பட்ட மக்கள். அதிரடிப்படையால் உங்கள் குடும்பமும் சொந்தக்காரங்களும் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்க பேர் ஒன்றை கூட காணல. அது வேணாங்க ஐயா, வேணாம். என் குடும்பமும் சொந்தக்காரங்களும் உறுதி தெரியாமல் போயிட்டாங்க, அது எப்படி வேணாலும் போட்டோம். நான் எழுதியிருக்கப்பட்டியில் அதையும் சேர்த்தா வீரப்பன் அவன் குடும்பத்துக்காக தான் நீ தான் நாங்கள் ஆகிடும். அதனால் அது வேணாம், எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு நிவாரணம் கிடைச்சா அதுவே எனக்கு மகிழ்ச்சி. உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ கரடுமுரடான மனுஷனாக இருப்பீங்களோன்னு நினச்சேன். உங்கள் மேலே என் பார்வையே மாறிடுச்சு. என்ன நீங்கள் பார்த்ததும் வணங்குதலுக்குரிய மனிதர்னு சொன்னீங்க, ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தான் வணங்குதலுக்குரிய மனிதர். ஐயா சந்தோஷம் அது நிறைவேறும் எனக்கு நம்பிக்கை.
என் கூட தூ போ. கீழே பார்த்து கழுவு இல்லையா?